நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேனி மாவட்டம் கா புதுப்பட்டி அருகே இடையன்குளத்தில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதியன்று சுமார் 40 வயது மதிக்கத்தக்க வாலிபர் எரிந்த நிலையில் இறந்து கிடந்தார். இதுகுறித்து உத்தமப்பாளையம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். எரிந்த நிலையில் கிடந்தவரின் எலும்புகளை டிஎன்ஏ பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். அதே பகுதியில் யாரேனும் காணாமல் போயுள்ளனரா என்றும் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் எவ்விதமான துப்பும் கிடைக்கவில்லை. டிஎன்ஏ பரிசோதனையில் கிடைத்த முடிவின்படி இறந்தவர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள போயன்மார் தெருவைச் சேர்ந்த நாகராஜ் வயது 42 என்பது தெரியவந்தது. இதுகுறித்து அவருடைய மனைவியான முத்துமாரி வயது 37 என்போரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் தனது கணவர் வேலைக்கு சென்று விட்டால் எப்போதாவது ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவார் என்றும் அதனால்தான் அவரை நான் தேடாமல் இருந்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இருந்தபோதும் அவரது நடவடிக்கையை மறைமுறைமாக போலீசார் கண்காணித்து வந்தனர். இதில் அவர் கள்ளக்காதல் பிரச்சனையால் கணவரை கொன்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் முத்துக்குமாரிக்கும் குலாலர் தெருவைச் சேர்ந்த செல்வராஜ் என்போருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. செல்வராஜ் கா புதுப்பட்டியில் செங்கல் காலவாசல் வைத்து நடத்தி வருகிறார். அங்கு வேலை பார்த்தவர்தான் முத்துமாரி. அவருடன் நெருக்கத்தில் இருந்ததை பார்த்த கணவரான நாகராஜ் இவருடைய கள்ளக்காதலை கண்டித்தும் உள்ளார். இதனால் நாகராஜை தீர்த்து கட்ட முத்துமாரியும் அவருடைய முதலாளியுமான செல்வராஜும் முடிவும் செய்துள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று நாகராஜுக்கு அளவுக்கு அதிகமாக மதுபானம் வாங்கி கொடுத்து போதை ஏற்றி அவரை கழுத்தை நெரித்து கொன்றுள்ளனர். பின்னர் உடல் மீது பெட்ரோலை ஊற்றி எரித்து அடையாளம் காண முடியாத அளவுக்கு கருகிய நிலையில் விட்டு சென்றனர். ஆனால் போலீசார் எலும்புகளை வைத்து டிஎன்ஏ பரிசோதனை நடத்தியதில் கொலை செய்யப்பட்டவரின் விவரம் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் முத்துமாரியை கைதும் செய்தனர். தலைமறைவாக உள்ள செல்வராஜை தேடியும் வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட முத்துமாரி உத்தமப்பாளையம் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார்.